அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி பிளாக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ரங்கூன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கனில் நிறைய ரெசிபி செஞ்சுருப்போம், ஆனால் இந்த ரங்கூன் சிக்கன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்து பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன். சிக்கனில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மறக்காமல் சஃபினா சஃபில்லாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்ஸி ஜார் எடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு எண்ணெயில் எல்லா சிக்கனையும் இதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வறுக்கணும். இப்படி நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும்போதே முக்கால்வாசி வெந்துடும். கலர் சேஞ்ச் ஆன உடனே அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். அப்படியே வறுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ரங்கூன் சிக்கன் வந்து நல்லா திக்காக இருக்கணும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள்.
இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரங்கூன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, ரைஸுக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.